வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்கள் அவர்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் சரவண ஜோதியே நம்போ நம்ம. என் பேர் விஜயகுமார், நான் சென்னை கொரட்டூர்லேருந்து வரேன். நான் இப்போ ஒரு 2 வருஷமாக ஐயாவை பார்த்துட்ருக்கேன். சரிங்க ஐயா. நான் முத வரக்குள்ள ஐயாவை பார்க்கக்குள்ள முதல் வந்தவொடனே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே வந்து பார்க்கக்குள்ள வெளியே முருகர் படமும் இருந்தது, வயசான ஒரு ஃபோட்டோ இருந்தது. நாங்கள் என்ன சொல்ல, நான் நினச்சது என்னன்னா, நாங்கள் தினமும் வந்து முருகர் சாமியை வீட்டில் கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். இது இவர் ஒரு வயசானவர் இருக்காரு அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பட் ஐயாவை பற்றி எதுவுமே எனக்கு எதுவும் தெரியாது. ஜென்ரலாக கான்செப்ட் எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசித்தேன். இவர் ஒரு வயசானவரே இருக்காரு. எல்லாருமே ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சாமியார் இருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமியார், அங்கே ஒரு சாமியார் புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் இவர் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் தோணுச்சு. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே சரி நம்ம இப்போ வந்தோம், சரி பார்த்தோம் அப்படின்றது பார்த்தோம். ஆனால் அது சித்ரா பௌர்ணமிக்கு தான் நானும் வந்தது. சரிங்க. அப்போது ஐயாவோட ஸ்பீச் கேட்டேன். அப்போ ஐயாவோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருந்தது. என்ன சொல்கிறது, தீவிரவாதிகளை மிரட்டுற அளவுக்கும், அதர் கண்ட்ரியோடைய ஒபாமா இது மாதிரி எல்லாரையும் மிரட்டுற அளவுக்குமே ஐயாவோட ஸ்பீச் இருந்தது. நான் அது தான் கேட்டிருந்தேன். அதில் எனக்கு ஒரு அப்போ பிடிச்ச அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சைவத்தை கடைபிடிக்கிறதுன்றத மட்டும்தான், அந்த கான்செப்ட் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம், அசைவம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஐயாவை பற்றி அதுக்கப்புறம் நான் 1 இயர் வரலை. நான் அதுக்கப்புறம் வரவும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எங்களுடைய அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல், அப்புறம் வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தது. இப்படி நம்ம குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக இருந்துகிட்டே இருந்தது. அம்மாவுக்கு கடைசியில் கிட்னி ப்ராப்ளம் வந்து, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் நிறையா ஆகிட்டே இருந்தது. அப்போ உன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தியாகராஜன் ஜெயராஜன் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் குடிலுக்கு வாங்க, தினமும் காலையில் பூஜை பண்ணுங்கள், அசைவத்தை விடுங்க, சைவத்தை கடைப்பிடிங்க, 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க, எல்லாமே பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2-3 தடவை சொன்னாங்க. ஆனால் நம்மளை செஞ்ச வினைகள் வந்து நம்மளை வந்து அது விடலை. சைவத்தை கடைப்பிடிக்க முடியல, பூஜை பண்ண முடியல, நம்மளுக்கு இருந்த டென்ஷன் எல்லாமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சனைகளிலேயே நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் குறிப்பிட்ட சில காலம் கழித்து அப்புறம் நின்று யோசிக்கணும் அப்படின்ற ஒரு தருவாயில் கரெக்டாக வந்து நின்றது. அப்புறம் யோசித்து ஐயாவை மனசில் முழுசாக நினச்சி ஐயாவை வேண்டிக்கிட்டு சைவத்தை விட்டுட்டு 4 பேருக்கு அன்னதானம் செஞ்சு காலையிலேயும் சாயந்தரமும் நான் பூஜை பண்ணுறேன், ஐயா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஐயாவை மனசார நினச்சி நான் வந்து சைவத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். இங்கேருந்து நான் பெங்களூருக்கு போயிட்டு 1 மந்த் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸ் மூலிமா ஒர்க் பண்ணக்குள்ளே போயிட்டு நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுருந்தோம். திடீர்னு பார்த்தா அடுத்த ஒரு ட்ரிப்பு 1 மந்த் போயிட்டு செஞ்சோம், நான்வெஜ் சாப்பிட்ல. எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பேசினாங்க, எல்லாருமே களைச்சி விட்டாங்க. ஏய், போன தடவை வந்து எல்லாமே சாப்பிட்டு இப்போ நான் எதையும் சாப்பிட மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு. இல்லைங்க, இது ஒரு என்னுடைய மனசில் ஒரு விஷயத்த நினச்சிருக்கேன், அதுக்காக இதை நான் சாப்பிடலை, இனிமேட்டு சாப்பிடவும் மாட்டேன், நீங்களும் சாப்பிடாதீங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிச்சா தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் நான் அதை முழுசாக முழுசாக ஏற்றுக்கிட்டு சைவத்தை கடைப்பிடிச்சிட்டு அங்கே வெளியில் இருந்தாலும் என் நேரமும் ஐயாவுடைய நாமத்தை சொல்லிட்டு ஓம் சரவண ஜோதி நம்ம நம்ம, ஓம் அகத்தீசாய நம்ம, அடுத்தது அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருப்பெருஞ்சோதி, இப்படி ஐயாவுடைய மந்திரங்களை மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டே இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஐயா அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ பிரச்சனைகளை உன்னை கொடுத்தாதான் நீ என்கிட்ட வருவியா அப்படின்ற இது மென்டாலிட்டியில் என்னை ப்ரெஷர் பண்ணுறாரு. அப்போ பிரச்சனைகளை கொடுக்க கொடுக்க நான் என்ன பண்ணேன், ஐயாவுடைய நாமத்தை தான் அதிகமாக சொல்ல ஆரம்பித்து கடைசியில் ஐயாவுடைய நாமத்தை சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அம்மாவுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், இனிமேட்டு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் ஐயாவோட நாமத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஆஃபீஸ் மேலாளர் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நம்ம அம்மாவுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, அவரும் 5 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, 5 வருஷமாகவும் நாங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், 5 வருஷமாகவும் அவரும் என்கிட்ட சொல்லிட்டுருக்காரு, சரி வேறு ட்ரீட்மெண்ட் பாரு, வேறு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்ட்டு. ஆனால் அன்றைக்கி நடந்த ஒரு சடன் ஸ்ட்ரைக் என்னென்னா,
திடீர்னு நம்ம சித்த மருத்துவத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்ன அடுத்த செகண்டு அன்னைக்கே வந்து ஒருத்தருடைய நம்பர் கொடுத்தார், அவரே கொடுத்தார். 5 வருஷமாக நான் அவர்கிட்ட பேசி பழகிட்டுருக்கேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டுருக்கோம், 5 வருஷமாக பேசிகிட்ருக்கோம் அம்மாவுடைய பிரச்சனையை, எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு ஒரு நம்பர் அவராக கொடுத்தாரு, நான் கால் பண்ண எடுக்கலை. அப்புறம் ஐயா நாமத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஒர்க்குகளை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே போய் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோபாலன்றவரும் நம்பர் கொடுத்துருந்தாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அம்மாவுடைய ப்ராப்ளத்தெல்லாம் சொன்னேன். உடனே அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு, கொடுத்துட்டு நீங்கள் இவரை போய் பாருங்கள், இல்லைனா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, அவங்களே உங்களுக்கு எல்லா தீர்வும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் பேசுகிறோம். அவர் அதுக்கான தீர்வு கொடுக்குறாரு. மறுநாள் போயிட்டு மருந்து மாத்திரை சித்து மருத்துவத்தை வாங்கிட்டு வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு சித்து மருத்துவம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் நல்லா இருந்தாங்க அம்மா. இப்போ அவங்களுடைய வயது முதிர்வின் காரணமாக கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து டயாலிசிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் பழைய இந்த ஐயா நாமத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்த மன வலி பிரச்சனை இப்போ இல்லை. இப்போ ஒரு தைரியம் இருக்குது, எது வந்தாலும் சமாளிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம், ஏன்னா ஐயா கூட இருக்காரு அப்படின்ற ஒரு மன தைரியமும் நம்ம அன்பர்களுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதால நாங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் இப்போ இருக்கேன், மன நிறைவோடு இருக்கேன், மன சந்தோஷத்தோடு இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறது என்னென்னா, ஐயாவோட நாமத்தை காலையிலையும் சாயந்தரமும் சொல்லுங்கள், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், சைவத்தை கடைப்பிடிங்க. இது செஞ்சாவே வாழ்க்கையில் என்னென்னவோ அற்புதங்கள்லாம் ஐயா நிகழ்த்துவார். நான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இது ஏன் இப்படி நடக்கு, என்ன ஐயா பண்ணுறது, எனக்கு இன்னும் புரியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொல்லி நான் வேண்டுதல் வைப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான வழிகளை வந்து ஐயா எனக்கு இதுதான் உனக்கு சரியான வழி, இந்த வழியை நீ தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி ஐயா எங்களுக்கு உணர்த்துவார். அதன்படி தான் இப்போ நாங்கள் எல்லா வழிகளிலையும் நடந்துகிட்ருக்கோம், நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அன்னதான விஷயங்களும் சரி, எல்லாமே ஜெயராஜண்ண தியாகண்ண அது மாதிரி சென்னையில் இருக்க எல்லா அன்பர்களும் அந்த அன்னதான செய்யுங்களில் இருக்கிற அந்த மன திருப்தி வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. 4 பேருக்கு அந்த சாப்பாடு கொடுத்து அவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து அது என்ன செஞ்சாலும் கிடைக்காது. அதாவது உண்மையை சொல்லப்போனால் 4 பேரை சந்தோஷப்படுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். மற்றவங்களை சிரித்து வச்சு அவங்கள மனநிறைவாக அதை சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள். அதனால் அன்னதான விஷயங்களில் வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படணும், இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறையா விஷயங்கள் செய்யணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்குது. நாங்கள் ஐயா கிட்ட அதை கோரிக்கையாக வச்சுருக்கோம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யணும், நல்ல பேருக்கு அன்னதானம் செய்யணும், 4 பேருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போகணும். ஐயாவோடைய புகழை வந்து உலக அளவில் பெருமைப்படுத்துறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க எல்லாருமே, ஜெயராஜனும் சரி தியாகனும் சரி எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச முழு சப்போர்ட்டும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், அது கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐயாவுடைய பெருமையை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.